இந்த வாரம் தண்டோரா வாய்ஸில் கல்வி கடனும் ரத்து. முதல்வரின் அடுத்த அதிரடி. ஓவைசியின் கூட்டு ஸ்டாலினுக்கு வேட்டு. கமலின் புது ரோட்டு. அப்போ பெரியப்பா இப்போ பெரியப்பா பாரபத்திரன் பதில்கள். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் உங்கள் தண்டோரா வாய்ஸ் வார இதழ் தற்போது கடைகளில். தமிழகத்தில் ஒரு சில மாதங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக தமிழக அரசியல் கட்சிகள் படுவேகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. ஒரு பக்கம் அதிமுக வெற்றி நடை போடும் தமிழகத்தில் என்ற பெயரில் தீவிர பிரச்சாரத்தில் பயணித்து வருகிறது. இந்த நிலையில் மாமல்லபுரம் கடற்கரையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மணல் சிற்பம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. 160 அடி உயர மணல் சிற்பத்தில் எடப்பாடியார் 2021 என்ற கோஷத்தை முன்வைத்து இந்த மணல் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மணல் சிற்பத்தை உருவாக்க 50 மணல் சிற்ப கலைஞர்கள் திறமைகளை வெளிக்காட்டி வடிவமைத்துள்ளனர். இதற்காக 50 டன் மணல்களை பயன்படுத்தி தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளது. எடப்பாடியார் மணல் சிற்பம் அமைக்க சுமார் 10 நாட்கள் மெனக்கெட்டு பணியாற்றிய சிற்ப கலைஞர்கள் தற்போது இந்த பணியை சிறப்பாக முடித்துள்ளனர். இது தொடர்பான போட்டோ மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மக்கள் இந்த சிற்பத்தை காண முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எடப்பாடியாரின் மணல் சிற்பத்தை தொழில் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் விரைவில் திறந்து வைக்க உள்ளார் என்பது நினைவு கூறத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.